களவும் கற்றுமற அப்படின்னு சொல்றாங்கனே என்ன அப்படி என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து தெரிஞ்சிருக்க வேணும் பாபா களவை கற்றுக்கொள்ளணும் அப்படியா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போலன்னு சொல்லுவாங்க தானே அப்படி என்ன சரியா தெரியல நீங்க கேட்டதால சரியா சொல்ல தெரியல இல்ல உங்களோட மனசுக்கு பட்ட மாதிரி இதை கேள்விப்பட்டிருப்போம் தானே சாதாரணமா நாங்க சாதாரணமா எல்லாரும் இதை என்ன நோக்கத்துல பயன்படுத்துறாங்க நீங்க இது வரைக்கும் எப்படி அறிஞ்சிருந்தீங்க பரவாயில்ல நம்ம இப்படித்தான் தெரியாதுன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது கற்றுக்கொள்றதுதான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளைக்கு சொல்லித்தரதான் வந்திருக்கு கற்றுக்கொள்றதான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாபும் ஆரம்ப காலத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அரச மரம் இருக்குதானே அரச மரத்தை சுத்தி வர ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு இப்ப இதை பிற்காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா புதுசா காலையில கட்டினவங்களும் அரச மரத்தை சுத்திட்டு வருவாங்க அப்ப அரச மரத்தை நம்பினா மட்டும் போதாது புருஷனை கைவிட்டு போட்டு புருஷனோட சேர்ந்து இருந்துதான் அரசனை இங்க சுத்தினா தான் புள்ள பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதான் அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல் அப்ப புள்ள பாக்கியம் புள்ள கிடைக்காதுதானே அதைத்தான் இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பாக்குறதா சரி நம்ம நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு பங்கு பதிவதுக்கு வேண்டிய ஒரு சின்ன பரிசு பாடசாலை மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கட்டாயம் கொடுங்க சரியா சேனல் பாருங்க தெரியாத சொல்லி தர போறேன் வாங்க அக்க வாங்க இங்க வாங்க ஓடக்கூட ஓடக்கூட ஓடினா கோழைத்தன ஓடக்கூடா நில்லுங்க யா இங்க பாத்தீங்களா ஓடிட்டாங்க அண்ணா வணக்கம் அண்ணா நான் ஏடிவிஎல் சேல்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் அறிவை வளர்க்கறதுக்காக வேண்டி தெரியாத விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பல நிகழ்ச்சிகள் செய்யறேன் உங்கள்ட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி தரும் வளமையான பழமொழிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தானே நீங்க கேள்விப்படுறீங்களா பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படி என்ற பந்திக்கு முந்தவுடனே சாப்பாடுதான் முதல் சாப்பாடு போட மாட்டாங்க சாப்பாடு தானே படைக்கு பிந்தனும்டா என்னது படைக்கல பாடகி பாடகா நீங்க கேக்குறது போல பந்திக்கு முந்தனும் சாப்பாட்டுக்கு முந்தனும் பாடைக்கு பிந்தனும் அப்படின்னு சொல்லி இதை தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இதுல அர்த்தம் என்ன தெரியுமா பந்திக்கு முந்தனும்னு சொன்னா இது வலது கைய குறிக்கும் சரியா வலது கைய குறிக்கும் சாப்பிடும் போது நாங்க என்ன செய்வோம் கைய முன்னுக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்ப முன்னுக்கு நாம கைய பயன்படுத்தணும் படைக்கு பிந்தனும் இது பாடைக்கல்ல படைக்கு அந்த காலத்துல யுத்தம் செய்யும் போது படைகள் இருப்பாங்க அப்ப ஒருத்தனை நாங்க அது படையில நிக்கும் போது வில்லை எய்யும் போது என்ன செய்யணும் பின்னுக்கு எடுக்கணும் அப்ப கை முந்தனும் படைக்கு கை பிந்தனும் அப்படின்றது அர்த்தம் இப்ப சரியா விளங்கிட்டீங்களா நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்தினதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு சரியா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன கவிதா கவிதா மிஸ் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சில சில பழமொழிகளை கேட்டிருப்போம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பழமொழி கேட்பேன் அதுக்கு நீங்க சரியான அர்த்தம் சொல்லணும் நீங்க சொல்லுங்க களவும் கற்றுமற அப்படின்னு சொல்றாங்கன்னு என்ன அப்படி என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து தெரிஞ்சிருக்க பாபா களவை கற்றுக்கொள்ளணும் அப்படியா இல்லையா பழமொழிகள்லக்கா எப்பவுமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்தான் சொல்லும் போது தவிர கெட்ட விஷயத்தை சொல்லாது அப்ப களவையும் கற்றுமற அப்படின்னு சொல்லி இப்ப பாடசாலைகளையும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க பொதுவாவே அந்த உண்மையான கருத்து வந்து மருகி கொண்டு மருகிறதாலதான் களவு என்றால் திருட்டு அப்ப திருட்டையும் பொய்யையும் மறந்து விடு அதை செய்யவே கூடாது அப்ப கற்றுக்கொள்றதெல்லாம் இங்க இல்ல இந்த கத்துன்றத கத்து மரன்னு சொல்றதை நம்ம அப்படி சொன்னதுனால அதை கற்றுக்கொண்டு மறக்கணும் ஆகும் அப்படின்ற மாதிரி இதை மருகி வந்துட்டுது ஆனா சரியான அர்த்தம் இதுதான் இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுட்டுது நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு பாடசாலை மாணவர்களுக்கு கொடுங்க சரியா இதுல நம்ம நிகழ்ச்சி இருக்குது பாருங்க சரியா வாழ்க்கையில ஃபெயில் ஆகிறதுக்கு பயப்படக்கூடாது சரியா வாழ்க்கையில தோல்வின்றது வரணும் அதை நாங்க கற்றுக்கொள்ளணும் சரியா
தெரியாதுன்னா சொல்லி தர போறேன். உங்களோட பேர் சொல்லுங்க. நீங்க கேசாணி. கேசாணி எத்தனாம் ஆண்டு? நீங்க ஏழாம் ஆண்டு. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு தமிழ் சொல்லணும்னு சொல்லுவேன், ஒத்தகரத்து நீங்க சொல்லணும், அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், சரியா? வாரணம் என்றா என்ன? தெரியாதானே? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், நீங்க கற்றுக்கொள்ள போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க தோத்து போயிட்டீங்களா இல்ல தானே? நீங்க வெண்டுட்டீங்க. அதாவது தெரியாத ஒண்ட கற்றுக்கொண்டு முன்னுக்கு தான் போறீங்க, விளங்கிச்சா? நீங்க பின்தங்கி போக இல்ல, சரியா? எப்பவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு பயப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, சரியா? அது உங்களுக்கு, நீங்க தான் கற்றுக்கொள்ள போறீங்க. வாரணம் என்று சொன்னா யானைன்ற அர்த்தம், சரியா? உங்களுக்கும் என்ன சின்ன பரிசு? வெல்கம். என்னங்கிட்ட கேளுங்களேன்ப்பா, யாராவது கேள்வி வாங்கலன் வாங்கலாம், கேளுங்களேன். என்னட்ட கேட்க போறீங்களா? கேளுங்களேன், நான் ரெடி. அப்ப நான் கேட்க வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? சுதர்சன். சுதர்சன், அப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்த ராத்திரியில கூட பிடிப்பானாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அர்த்தம் தெரியாதா? சாதாரணமா இதை என்னென்னு புரிஞ்சு இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்கானே, நீங்க என்னென்னு புரிஞ்சுக்கொண்டீங்க? இதை ஒண்ணுமே புரியலையே. தெரியாது. அப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்த ராத்திரியில கூட பிடிப்பானு சொல்லுவாங்க. இது நிறைய காசு இருக்கிறவங்களை பார்த்த உடனே வீணா செலவழிக்கிறவங்களை பார்த்து தான் இந்த வசனத்தை பயன்படுத்த. அப்பனுக்கு காலம் வந்தா அர்த்த ராத்திரியிலையும் கூட பிடிப்பானாம் அப்படின்னு சொல்லுவாங்க, காசு வீண்வரையமா செலவழிக்கிறவனை பார்த்து. ஆனா அதுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? அர்ப்பன். என்னது அர்ப்பன்? அர்ப்பன் என்று சொன்னால் காளானை குறிக்கும். மழை காலங்கள்ல இந்த குடைக்காளான் இருக்கு தானே, குடைக்காளான் கிராமங்கள்ல முளைக்கும். அப்ப அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால், அதாவது மழை பெய்தால் காளான் முளைக்கும் என்று சொல்றது தான். அர்ப்பனுக்கு காலம் வந்தால் அர்த்த ராத்திரியிலையும் கூட பிடிப்பான், இரவையில தான் என்ன செய்யும், காளான் முளைக்க தொடங்கும். இப்படியும் சமாளிக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தரேன், நீங்க பயன்படுத்துறதா பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்கலாம், சரியா? எனவே நண்பர்களே, நாம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், பதில் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. எப்பவுமே தெரியாத விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்கும். அப்படி தெரியாத விடயங்களை நாங்க கற்றுக்கொள்றதுக்கு முன் வரணும், அதுதான் நம்மளோட நிகழ்ச்சியினுடைய பிரதானமான ஒரு நோக்கமோ தவிர, இதை வந்து நாங்கள் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்றோ, இல்லை தெரியாத விஷயங்களை கேட்டு அவரை நாங்கள் தாழ்த்தணும் அப்படின்றதோ கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் படிக்கிறோம், தெரியாட்டி கற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். எனக்கு முடியாதுன்னு ஓடுறவன் எப்பவுமே கோழைதான். கோழைகளாக வாழாதீர்கள். தெரிந்த விடயத்தை தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா கற்றுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு சுவாசம் நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு உயிரினம் இருக்கு, அந்த உயிரினம் 17 வருடங்கள் பூமிக்குள்ளேயே தூக்கத்தில் இருக்கும். எத்தனை வருஷம்? 17 வருடம் பூமிக்குள்ள தூக்கத்திலே இருக்கும், சரியா? அது வெளியால வந்துச்சுன்னு சொன்னா சத்தம் தாங்க முடியாது, அவ்வளவு சத்தம் போடும். ஆனால் வெளியால வந்ததுக்கு பிறகு 7 நாள் தான் உயிரோட இருக்கு, அதுக்கு பிறகு செத்துரு. எப்படியாப்பட்ட உயிரினம் அது? கேட்கும் போது வித்தியாசமா இருக்கா இல்லையா? 17 வருடங்கள் பூமிக்குள்ள புதைந்து தூங்கி கொண்டே இருக்கும், சரியா? அப்ப 17வது வருடம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யும்? வெளியால வரும். வந்தா அதுல சத்தம் இருக்குதே, அந்த 17 வருஷத்துக்கு முறை சத்தத்தை அப்படியே காது கிளியறது கத்தி கொண்டே இருக்கும். ஆனா 7 நாள் தான் உயிரோட வாழும். வந்தா என்ன உயிரினம்? இந்த கேள்வியை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல? புதுசா இருக்கா இல்லையா? இப்படி தெரியாத விஷயங்கள் ஒரு என்ன என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை செய்யறதுக்காக வேண்டி, மக்களுடைய பொழுதுபோக்கு நேரங்களை பயனுள்ளதாக மாத்தணும், சவால்களுக்கு முகம் கொடுக்கணும், ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக இந்த நிகழ்ச்சி. நல்ல மண்ணம் நிகழ்ச்சி. நல்ல